ஹே ஆஸ்குலஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் டச் ஸ்க்ரீனை உங்கள் விரலால் டச் பண்ணும்போது ஒர்க் ஆகும். அதே இது அந்த டச் ஸ்க்ரீனை பென்னாலேயோ அல்லது சில துணியாலேயோ டச் பண்ணும்போது ஒர்க் ஆகாமல் இருக்கும். இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் அதுக்கான ரீசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டச் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மொபைல் ஃபோனில் டச் ஸ்க்ரீனில் பொதுவாக ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன், இன்னொன்று கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீன். இந்த ரெண்டு டச் ஸ்க்ரீனும் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. முதல்ல ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளேக்குள்ள ரெண்டு லேயர் இருக்குது. இந்த ரெண்டு லேயரும் டாட் ஸ்பேசஸை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு லேயரையும் எலக்ட்ரிக் சார்ஜை கண்டெக்ட் பண்ணுற மெட்டீரியலான இண்டியம் டின் ஆக்சைடு என்ற மெட்டீரியலை யூஸ் பண்ணி கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த லேயரில் மேலே உள்ள டொப் லேயர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்கள் டிஸ்பிளே ஒன்றா இருக்கும்போது இந்த ரெண்டு லேயரில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகி கொண்டு இருக்கும். நீங்கள் உங்கள் விரலால் டச் ஸ்க்ரீனை தொடும்போது இந்த ரெண்டு லேயரும் டொட் ஸ்பேசஸை தாண்டி ஒன்னோட ஒன்று கண்டெக்ட் பண்ணுறதால அங்கே ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் ஒன்று உருவாகும். இந்த க்ளோஸ் சர்க்கியூட்ற பொசிஷனை ஒரு டச் கண்ட்ரோலர் டிடெக்ட் பண்ணி அந்த டச் ஸ்பேஸ்க்குரிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும். இந்த டச் ஸ்க்ரீனை குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் கொடுத்து ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். இப்படித்தான் இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன் கொஞ்ச நாளுக்கு முன்னால் வந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த டச் ஸ்க்ரீனை இப்போவும் நீங்கள் ஏடிஎம் மிஷின்லேயும் சூப்பர் மார்க்கெட்டில் பில் பே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீனில் உள்ள மாதிரியே இந்த டச் ஸ்க்ரீனில் ரெண்டு லேயர் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுமே ரிஜிட்டான கிளாஸ் லேயராக இருக்கும். இந்த லேயரில் எலக்ட்ரிசிட்டியை கண்டெக்ட் பண்ணுற இண்டியம் டின் ஆக்சைடை கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெட்டீரியல் ஹை கண்டக்டிவ் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் இது ஆப்டிக்கலாகவே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இந்த ரெண்டு லேயருமே கெப்பாசிட்டி மாதிரி ஒரு லேயரில் பாசிட்டிவ் சார்ஜையும் மற்ற லேயரில் நெகட்டிவ் சார்ஜையும் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதனால் இந்த லேயருக்கு குறுக்காக கெப்பாசிட்டர் மாதிரியே எலக்ட்ரிக் ஃபீல்ட் காணப்படும். ஹியூமன் பாடி நார்மலாகவே எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற சப்ஸ்டன்ஸாகவும் எலக்ட்ரிக் சார்ஜை கண்டெக்ட் பண்ணுற சப்ஸ்டன்ஸாகவும் காணப்படும். நாம் கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீனில் டச் பண்ணும்போது அங்கே காணப்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்ச் ஏற்படும். இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிற போர்ஷனை ஒரு கண்ட்ரோலர் டிடெக்ட் பண்ணி அந்த போர்ஷனுக்குரிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும். இப்படித்தான் இந்த கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. பிளாஸ்டிக் கிளவுஸ் துணிங்க எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்காதால் நீங்கள் அதால் கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீனை தொடும்போது ஒர்க் ஆகாமல் இருக்கும். சில பொருட்களில் இந்த எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பொருட்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அதன் மூலம் டச் ஸ்க்ரீனை நம்ம டச் பண்ண யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஈரமான பொருட்களும் இந்த டச் ஸ்க்ரீனுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஓகே ஸ்கூலர்ஸ், இந்த வீடியோவில் எப்படி டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் எலக்ட்ரிக் தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.